நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் முடி கொட்டுது, முடி கட்டாய் போகுது, முடி பிரச்சனையே நிறையா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்குது. இது சின்ன பிள்ளைங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. சின்ன பிடி ஒரு பிடி வெந்தயம், ஒரு பிடி அகட்டி கீரை. அகட்டி கீரை வந்து அந்த தண்ணீரை போட்டு வைக்க வேண்டாம். வெந்தயத்தை அன்னைக்கு ஒரு நாள் நைட்டில் படுக்க போகும்போது ஒரு பிடி தண்ணீரை போட்டு வச்சு அது காலையில் எடுத்து அதை வெந்தயம் இருந்தாலும் சரி இல்லை பாசிப்பருப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பருப்பு வகைகள் எதாக இருந்தாலும் தலையில் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துறத இது தண்ணீரில் போட்டு ஊற வச்சு தான் தேய்க்கணும். ஒரு நாள் ஊறுனா அது நல்லா கொழுப்பாயிடும். அதுதான் ரெண்டாவது அகுத்து கீரை சேர்த்து நல்லா வலுவாக அரைக்கணும். அரைச்சி தலையில் தேய்ச்சி தலையில் தேய்க்கும்போது ரெண்டு வகை இருக்குது, அதாவது வாதக்கூறு பித்தக்கூறு கபக்கூறு உடம்புன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி சூடு ஜாஸ்தியான உடம்பா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட தலையில் வச்சுக்கலாம். சூடு கம்மியாக இருக்குது உடம்பு அப்படியேப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சு தலையில் வச்சு குளிக்கலாம். இந்த மாதிரி குளிச்சு வந்தால் சோப்பு பயன்படுத்த வேண்டாம், மற்றபடி இந்த விளம்பரம் பண்ணக்கூடிய ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். இப்படி இந்த சொன்ன மாதிரி மெத்தையிலே நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் முடி உதறாது, முடி கொட்டாது, நல்லா இருக்கும். தலைக்கு நல்ல இது கிடைக்கும், கண்ணுக்கு நல்ல பிரகாசம் கிடைக்கும். நம்ம காதில் இருந்து கண்டம், கண்டம்னு சொன்னால் கழுத்து, இந்த கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாருக்குமே குணம் கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு இதுதான். இப்போ நான் சொன்னேன், நீ இப்படி பயன்படுத்திவாங்க, உங்களுக்கு நன்றி கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். இதில் எந்த விதமான பாசப்படங்களோ எதுவுமே நான் சொல்லக்கூடிய மருந்து எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நல்லதான் தவிர கெடுதலே வராது. ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும், சளி உள்ள உடம்பாக இருந்துச்சுன்னா கம்மி 15 நிமிஷம்தான் இருக்கணும். சூடான உடம்பாக இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் தலையில் தேய்ச்சி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா அலசி தண்ணீர் அலசி நல்லா நல்லா தண்ணீர் அலசி உப்பு தண்ணீர் அலசக்கூடாது. தலையை கழுவும் போது உப்பு தண்ணி ஆகாது, நல்ல தண்ணி தான் ஆகும். அந்த நல்ல தண்ணீர் தான் தலையை அலசணும். அது வந்து உதகிற தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை குளத்தில் உள்ள தண்ணியாக இருந்தாலும் சரி கிணத்துல உள்ள தண்ணியாக இருந்தாலும் சரி உப்பு தண்ணி மட்டும் ஆகாது. தலையில் நல்லா வாஷ் பண்ணி வாங்க, முடி கொட்டாது. இந்த மாதிரி சோப்பு போடுறதுனால தான் இந்த பொடி உற்பத்தி ஆகுது. அந்த பொடிகள்லாம் வராமல் நல்லா இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நல்லா இருக்குது, ஆனந்தமாக இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல்களுக்காரங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Thank you.